Hi, hello everyone, this is Soumya from Bookfish channel. Today I'm going to discuss about the characters which have taken part in the play Pygmalion, which was written by Bernard Shaw. So before getting into the character discussion, I would like you to watch a video which I have posted characters pathiyum and the character la vara yaarukku enna relationship abindrathu vandu last video la post pannirundhen. I hope you have been watching it. If not, adoda description vandu keela kudukuren, so adha poi paarenga, ungalku innum clear ah irukum. Let's come to the topic. The first character is Henry Higgins. So Henry Higgins vandu yaar appadina, ivar vandu oru phonetician ah irukkaru. He is a linguistic scientist. இவருக்கு வந்து 40 இயர்ஸ் ஆச்சு. ஹி இஸ் ஹேண்ட்ஸம் அண்ட் இஸ் அ பேச்சுலர். அண்ட் இவருக்கு வந்து ஒரு வயலண்டான ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, ஹி வாண்டட் டு கம் அப் இன் சயின்டிஃபிக் லைஃப். ஒரு சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ரெண்டு ஃபீல்டையும் வந்து சேர்த்த ஃபோனடிக்ஸ். ஸோ த ஃபோனடிக்ஸ் இஸ் நத்திங் பட் தி வே ஆஃப் ஸ்டடிங் அபவுட் தி ஸ்பீச் சவுண்ட்ஸ். ஸோ அதை பற்றி வந்து இவர் ரொம்ப வந்து மும்முரமாக இருக்கார். அது ரொம்ப ஒரு வெல் பர்சன், அவரே கைண்ட் ஹார்ட்டட், ஸோ கன்சிடர்டேட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப பேட் டெம்பர்ட். இவர் வந்து எல்லாத்துலேயுமே டேலண்டாக இருக்கார். இவர்கிட்ட இருக்க ஒரே வீக்னஸ் என்ன அப்படின்னா, இஸ் அன்சிவிலைஸ்ட் இன் த ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு பீப்புள் கிட்ட போய் தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுறது அப்படின்றதுல வந்து ரொம்ப அன்சிவிலைஸ்டாக இருக்கார். ஒன்றுமே வந்து வளராத ஒரு பார்பைனாக இருக்கார். அண்ட் இவர் வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறதுனாலையும், மூஞ்சில் அடித்தாமல் டக்குன்னு பேசுறதுனாலையும் நிறைய பேருக்கு வந்து இவர் பிடிக்காமே இருக்குது. இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்ன்றதுனால இவரை மாதிரினே ஒரு சயின்டிஸ்ட்டை அவர் லைஃப்பில் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ 6 மந்த் தான் நம்மளுடைய பிளேயில் அவர் கூட தான் தன்னோட லைஃப்பை மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் இவருடைய லைஃப்பில் இந்த பிளே த்ரூ அவுட் தி பிளே இவரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, காக்கினி ஃப்ளார் கேர்ல், அதாவது ரொம்ப ஷாபியாக ரொம்ப டர்ட்டியாக இருக்க ஒரு ஃப்ளார் கேர்ல வந்து ஒரு டச்சஸ், ஒரு அரிஸ்டோகேட்டிக் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஸ்பீச் சவுண்ட்ஸ் வச்சு கொண்டு வரணும் அப்படின்றத தான் வந்து இந்த பிளேயில் அவரோட மோட்டிவாக வச்சுருக்காரு. இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிளேயை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வர நிறைய இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இதில் வர ஒரு கேரக்டரை பற்றின அனலைசஸாக இருக்கட்டும், ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து மோஸ்ட்லி யாரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெர்னார்ட் ஷோ. ஸோ பெர்னார்ட் ஷோவோடைய குவாலிட்டிஸ், அவருடைய மென்டாலிட்டி, மைண்ட் ஸ்டேட்டை தான் வந்து ஹிகின்ஸ்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பார். அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர், எலிசா டூலிட்டில். ஸோ எலிசா டூலிட்டில் தான் வந்து அந்த கேர்ள். அவள் வந்து ஃப்ளார் வித்துட்டு இருக்க, ரொம்ப டர்ட்டியாக இருப்பா, இக்னோரண்ட், எல்லா விஷயத்துக்கும் இக்னோரண்ட்டாக இருப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஹிகின்ஸ்க்கு வந்து எலிசா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றது தெரியுது. ஸோ அவளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளை கொண்டு வந்து ஒரு அரிஸ்டோகேட்டிக் ஃபேமிலி அளவு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவருடைய டீச்சிங் வந்து எலிசாக்குள்ளே வந்து அவர் மேலே ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வந்தது. ஸோ அவங்க வந்து நம்ம வந்து இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு டுவார்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பிளே ஷீ ஈவன் வாண்டட் ஹிகின்ஸ் டு பி ஹர்ஸ். ஸோ அவங்களுடைய கேரக்டர் ஒரு நார்மலாக ஒரு சொசைட்டியில் இருக்க அந்த ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி வியூஸ் வந்து எப்படி ஒருத்தங்களை மாற்றிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி ஸ்டேட் அப்படின்னா, ஐ மீன் தி ஸ்டேட்டஸ். ஸோ அவங்களோட இந்த இதில் இருக்காங்க, தே ஆர் ஃப்ரம் காலனி, ஸோ அப்படி தான் இருப்பாங்கன்றது எப்படி இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ப்ளே ஓப்பன் ஆகும் போதே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளார் தான் விற்றுட்டு வரா. அண்ட் இவளுக்கு வந்து ஒரு ஒரு பையனுக்கு வந்து இவ மேலே அட்ராக்ஷன் வருது. பட் இவன் வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை, பிகாஸ் ஷீ வாண்டட் டு மேரி ஹிகின்ஸ். அண்ட் தேர்ட் கேரக்டர் வந்து கால்னல் பிக்கரிங். நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவரை பற்றியே வந்து ஈக்குவலைஸாக இருக்க ஃப்ரெண்ட். ஸோ அவங்கள பற்றி தான் வந்து அவங்க கூட தான் இவர் இருக்காருன்னு, அவங்க தான் கால்னல் பிக்கரிங். இவர் வந்து ஒரு லிங்குவஸ்டிக், எதுக்கு எதில் வந்து லிங்குவஸ்டிக்காக இருக்கார் அப்படின்னா, சான்ஸ்கிரிட். இவர் வந்து லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு ஹிகின்ஸை பார்க்க வந்திருக்காரு. அண்ட் ஹீ இஸ் எல்டர்லி, ஹி இஸ் அ சோல்ஜர். அண்ட் இவர் வந்து இஸ் எ கன்ஃபர்ம்ட் அ பேச்சுலர், ஹிகின்ஸ் மாதிரி இவரும் ஒரு பேச்சுலர். இவர் வந்து எலிசா வந்து ரொம்ப ஜென்டலாக ட்ரீட் பண்ணுவார். ஸோ எலிசா வந்து இவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட், ஹிகின்ஸை விட இவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கா. வேரஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் ஹிகின்ஸே கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா, பட் கால்னல் பிக்கரிங் மேலே அந்த ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்குது. ஸோ இவரோட கேரக்டர்ஸ், இவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்குனா, ஒரு மிலிட்ரி டைப்பாக இருக்கும். ஹீ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட். ஸோ அதோட ஆத்தர் இவர். இவர் வந்து பிரிட்டிஷ்லேருந்து இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இவர் வந்து எப்படி வந்து பார்க்குறாரு அப்படின்னா, அங்கே இருக்க இந்தியன் டயலாக்டை வந்து எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இந்தியன் டயலாக்ஸ் பற்றி இவர் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு. பட் அங்கே இருக்க டயலாக்ஸை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். இவர் வந்து எலிசா வந்து என்ன தான் வந்து ஒரு ஃப்ளார் செல்லிங் கேர்ளாக இருந்தாலும், அவரை வந்து அந்த லேடி ஆஃப் தி சொசைட்டியாக ரெஸ்பெக்ட் பண்ணி எலிசா டூலிட்டிலுக்கு வந்து ஹிகின்ஸை விட ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அண்ட் அவளுடைய மைண்ட் செட் என்ன, அவங்க எதுக்கு ஹர்ட் ஆவா, என்ன பேசுவா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இவர் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு. இவரை வந்து பிக்கரிங் அப்படின்ற வேர்ட்லேயும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு தி ஃபோர்த் கேரக்டர்,
Alfred Doolittle. So Alfred Doolittle பேர்ல நமக்கு தெரிஞ்சிரும். He is the father of Eliza. He is a dustman. ஒரு அன்டிசர்விங் புவர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து வாய்ஸ் நல்லா இருக்கு, அவரோட மைண்ட் செட் நல்லா இருக்கு. ப்ரெசன்ட் ஸ்டேட் பத்தி ஏதோ ஒரு இடத்துல ஓடுற நியூஸ் வச்சு அவ்வளோ ஒரு நாலேஜ் சொல்றாரு. ஸோ வந்து இவர் கம்ப்ளீட்டாக வந்து ஹீஸ் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ். நெக்ஸ்ட் இவர் வந்து எப்படி என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, ஹிகின்ஸை வந்து பிளாக்மெயில் பண்ணணும், என் பொண்ணை வந்து நீங்கள் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஹிகின்ஸ் கிட்ட வந்து ஏமாற்றி காசு வாங்குறாரு. இவர் என்ன தான் வந்து ஒரு கஷ்டப்படுறவராக இருந்தாலும், ஹிகின்ஸ் வந்து இவர் தி மோஸ்ட் ஒரிஜினல் மொரலிஸ்ட் இன் இங்கிலாந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும், இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்னா எப்படி இருக்கும், ஒரு ரெஸ்பெக்டபிள் லோ மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும், ரெஸ்பெக்டபிளான பர்சன் கிட்ட எப்படி பேசணும், இந்த சொசைட்டிலிருந்து அவர் கற்றுக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. தோ ஹிஸ் ஃப்ரம் தி லோவர் ஸ்டேட், இவர் வந்து ரொம்ப ஒரு காலனி ஸ்டேட் மாதிரி இருக்க ஒரு இடத்துலேருந்து வராரு. அப்படி வந்திருந்தாலும் எப்படி பேசணும், எப்படி அவங்கக்கிட்ட வந்து அந்த வே ஆஃப் வேர்ட்ஸ் வேர்ட் ப்ளே அப்படின்னு சொல்லலாம், அந்த வே ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் காசு மேலே வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் வச்சுருக்காரு, வேர் ஹி டிமாண்ட்ஸ் ஃபார் 4,000 pounds அ இயர் ஆஸ் இஸ் இன்கம். அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறதுனால இவரோட கேரக்டர் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, லோ ஸ்டேட்டில் இருக்க பீப்புள் வந்து ஹைலி மொரலிட்டி ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும். அண்ட் இவர் டூலிட்டில் வந்து ஹீ மேரீஸ் எ ஓல்டு விமன். இவரோட நேட்டிவ் டேலண்ட் என்ன அப்படின்னா, ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஃபிலாசபி ஆஃப் நெஜின்சம். ஸோ அதோடைய ஆட் பேக்ரவுண்டையும் அந்த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர், மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ். மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து யார் அப்படின்னா, ஹென்ரி ஹிகின்ஸோடைய அம்மா. ஸோ இவங்க வந்து உமன் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட வந்து நிறைய ஐடியாஸ் நிறைய இருக்கும், அவங்க பையனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அண்ட் ஷி ஆஸ்டர் பார்பாரிக் சன், அவங்க சன்னை வந்து பார்பாரிக்காக தான் பார்க்குறாங்க. எப்படின்னா ரொம்ப ஸ்டடி ஓரியன்டாக, லைஃப்னா என்ன அப்படின்றதே வந்து புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இவங்க ஒரு கெஸ்ட்டுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த கெஸ்ட்டை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்றதுலே வந்து ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹர் பாய்சன் கம்பீஷனஸ் ஹெல்ப் ஹிம் டு பிகேம் டு கம் அப் இன் லைஃப். இவங்களோட ஒன்லி மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஷி வாண்டட் ஹர் சன் டு பி நார்மல். ஸோ இவங்க கேரக்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மதர் வந்து தன்னோட பையன் எப்படியெல்லாம் இருக்கான், அவன் எப்படியெல்லாம் இருக்கணுன்ற ஃபீல் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, அம்மா மாடர்னாக இருந்து பையன் வந்து கொஞ்சம் அன்சிவிலைஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர், ஃப்ரெடி ஹில். ஸோ ஃப்ரெடி ஹில் யார் அப்படின்னா, ஹீஸ் அன் அன்எஜுகேட்டட், ஒரு இன்டெலிஜென்ட் பையன். இவன் வந்து ஒரு இம்பாரஸ்ட் நோபல் ஃபேமிலியிலேருந்து வரான். ஸோ அவனோட ஃபேமிலியில் வந்து ரொம்ப ராயலாக, ரொம்ப எலிசாவோட ஒரு ஹையர் பார்ட்டில் இருக்காங்க. பட் ஹி வாண்டட் டு மேரி எலிசா. ஸோ எலிசா வந்து அவனுக்கு வந்து எலிசா மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஹி டேக்ஸ் தட் டு பி லவ். ஸோ வந்து ஹிகின்ஸோட ஸ்ட்ரீட்லேயே வந்து எப்பயுமே வந்து அங்கேயும் இங்கேயும் அவன் வராலா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். லாஸ்ட் மினிட்ல வந்து எலிசாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா, மிஸ்ஸஸ் என்ஸ்பாட் ஹில். ஸோ என்ஸ்பாட் ஹில் யார் அப்படின்னா, ஃப்ரெடின்னு சொல்லுவாங்க, ஃபெட்ரிக்னு சொல்லுவாங்க, அவனுடைய அம்மா. ஷீ இஸ் குவாய்ட் அண்ட் வெல்பிரேட். இவங்களோட இது பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் நேச்சுரல், பட் வந்து ஒரு அரிஸ்டோகேட்டிக் வித்தவுட் விமன், விமன் வித்தவுட் மணி. ஸோ ஒரு அரிஸ்டோகேட்டிக்காக இருந்தாலும் மணி இல்லாமல் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் பவர்ட்டி ஹர் சில்ட்ரன் நேதர் எஜுகேட்டட் நார் தி வேர் டேலண்டட். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷனும் வரல, அவங்களுக்கு டேலண்ட்டும் வரலை, பட் ஷீ இஸ் ஃப்ரம் தி அரிஸ்டோகேட்டிக் ஃபேமிலி. அண்ட் ஷீ இஸ் மிடில் ஏஜ்ட். ஷா வந்து இவங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, ஹவ் டோல்ட் யூ த ஹேபிச்சுவல் ஆன்சிட்டி ஆஃப் ஸ்டாட் மீன்ஸ். ஸோ ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டவங்க, ஒரு அரிஸ்டோகேட்டிக்காக வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அவங்களுடைய சோஷியல் டெக்கோரமை வச்சு எவ்வளோ அவேராக இருக்காங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹைலி இன்வெஸ்டட் இன் ஃபைண்டிங் அ ப்ராப்பர் ஸ்பவுஸ் ஃபார் ஹர் டூ சில்ட்ரன். அவங்க ரெண்டு பசங்களுக்கும் வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டாலும் பசங்களை வந்து எப்படி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்கன்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா, மிஸ் கிளாரா என்ஃப்ரோட் ஹில். ஸோ இவங்க வந்து யாருன்னா, ஃப்ரெடியோடைய சிஸ்டர் அண்ட் என்ஃப்ரோட் ஹில்லோடைய பொண்ணு. ஸோ இவங்க வந்து ரொம்ப இக்னரண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க என்ன வந்து ரொம்ப லென்த்தனாக அவங்க லைஃப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெச்ஜி வெல்ஸோட சயின்டிஃபிக் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களே வந்து அந்த சொசைட்டியில் ஒரு கிரிட்டிக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ரோல் ஹர் ஹவுன்ஸ்னஸ் இஸ் ஐன் அசெட். ஸோ ஒரு விஷயத்தை வந்து எப்படி டிடெக்டிவ்க்கு வந்து தன்னுடைய பிரைன் வாக் இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து அவங்களுடைய சொத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களை கிளாரா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஷீ இஸ் அரவுண்ட் 20. ஷீ இஸ் அ பேம்பர்ட் சோஷியலிஸ்ட். நெக்ஸ்ட் அவங்க வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணாலும்
அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஷா வந்து இவங்களை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஷா ரைட்ஸ் தட் ஷி ஹேஸ் அக்யர்ட் அ கே ஏர் ஆஃப் பீயிங் வெரி மச் அட் ஹோம் இன் சொசைட்டி, தி பிரவேடோ ஆஃப் ஜென்டில் பாரிட்டி. ஸோ அவங்களோட பாரிட்டி வந்து எப்படி இருக்குது, அதனால் அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான். இவங்களுக்கு பர்சனலாகவே வந்து எலிசாவை பிடிக்காது, அண்ட் ஆ சோஷியல் பொசிஷன் வந்து ஒரு செக்யூர்டாக இல்லை. அவங்க லைஃப்பில் இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யணும், செக்யூர்ட் பார்ட்டில் இல்லை. இவங்களையும் எலிசாமையும் வச்சு பண்ணுறதுனா, எலிசா ஃப்ரம் வந்து ஒரு லோ கேஸ்ட் ஒரு லோ ஸ்டேட்டில் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அந்த ஏஜில் வந்து பீப்புள் வேர் டிவைடட், பீப்புள் வேர் கேல்குலேட்டட் ஒன்லி பை தியர் கிளாஸஸ். ஸோ அவங்க லோ கிளாஸ் இருக்காங்க, இவங்க அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்க வந்து என்னதான் வசதி இல்லைனாலும் ஷீ பிகம்ஸ் லைக் அ டச்சஸ், ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் கேர்ள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. பட் கிளாரா ஷீஸ் நாட் இன்டெலிஜென்ட், அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறது அது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியலை. அண்ட் தி நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மிஸ்ஸஸ் பியர்ஸ். ஸோ மிஸ்ஸஸ் பியர்ஸ் யார் அப்படின்னா, ஹென்ரி இகின்ஸோட ஹவுஸ் கீப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப பாப்புலரான பர்சன், அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் தி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ மிஸ்ஸஸ் பியர்ஸ் பை ஷேர் ஃபோர்ஸஸ் ஆஃப் வில் ஷி என்ஃபோர்ஸஸ் அ செம்பிளன்ஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இன் ஹிகின்ஸ் ஹவுஸ். ஹிகின்ஸ் ஹவுஸில் வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, அவங்க வந்து ரொம்ப ஒரு லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் மிஸ்ஸஸ் பியர்ஸ்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து எலிசாவோடைய ஃபீலிங் என்ன அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுட்டு அவங்க சொல்லாமையே வந்து அதை ஹிகின்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க. ஸோ இவன் இந்த மூணு கேரக்டர்ஸ் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து ஷீ இஸ் வெரி மச் மெச்சுர்ட், இவன் தோ ஷீஸ் ஃப்ரம் மிடில் கிளாஸ், அண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லாமையே அவங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னென்னு பீப்புள் கிட்டே ஈஸியாக அட்டாச் ஆகுறவங்க. வேர் எஸ் ஹிகின்ஸ் இஸ் ஃப்ரம் தி ஹையர் கிளாஸ், பட் ஆல்சோ அவருக்கு வந்து ஃபீலிங்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஹீ நெவர் வேல்யூஸ் ரிலேஷன்ஷிப் தட் மச், ஹீ வேல்யூஸ் ஒன்லி தி திங் தட் இஸ் ரிலேட்டட் டு ஃபோனடிக்ஸ். அண்ட் இவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, ஷி கேன் சர்வ், அண்ட் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹிகின்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்களோட கான்ஷியஸ்க்கு என்ன வருதோ, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்றத சொல்லிடுவாங்க. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா, ஒரு அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஹவுஸ் கீப்பராக இருந்தாலும் அவங்களோட ப்ராப்பர் பிஹேவியர் பற்றியும் அவங்களோட பொசிஷன் பற்றியும் அவங்க வேர்ட்ஸ்க்கான வேல்யூவை பற்றியும் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். அதனால் ஹிகின்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிறாரு. எலிசா கிட்ட வந்து பார்க்கும் போதே வந்து அவளை வந்து ரொம்ப ஒரு டர்ட்டியாக ஒரு ஷாப்பியான லுக்கில் பார்த்ததுனால அவள் மேலே அந்த ரெஸ்பெக்ட் வரலை. வேறஸ் மிஸ்ஸஸ் பியர்ஸை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக பார்த்ததுனால ஸ்டில் ஹி கீப்ஸ் அப் இஸ் ரெஸ்பெக்ட்னஸ். இவங்க என்ன தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பார்த்துட்டே இருந்தாலும் அந்த எலிசா கிட்ட வந்து ஒரு நல்ல பாண்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் கம்மிங் டு தி ஃபைனல் கேரக்டர் நிப்போமக். ஸோ நிப்போமக் யார் அப்படின்னா, ஹீஸ் அன் ஹங்கேரியன். இவர் வந்து ஒரு ஃபைனலாக பார்க்கும்போது, எலிசாவை பார்க்கும்போது, எலிசா வந்து ஒரு ராயல் பர்த் தான், ராயல் பிளட்லேருந்து தான் வந்திருக்காரு, பிரின்சஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ஹிகின்ஸ் வந்து எலிசாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ நிப்போமக் வந்து ஹிஸ் இ நார்மல் பீப்புள் ஹூ விசிட்ஸ் ஹிகின்ஸ் ஆஃபன். இவருக்கு வந்து அரவுண்ட் 30 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிகின்ஸோட ஃபர்ஸ்ட் பீப்புளும் அண்ட் லேட்டராக வந்து ட்ரூப்பாவும் வந்து இவர் தான் இருக்கார். இவர் வந்து ஒரு என்டர்பிரினர் மாதிரி ஆல்வேஸ் மேக் சம்திங் டிஃப்ரெண்ட். ஹிகின்ஸ் கேன் ஆல்சோ லேர்ன் அ லாங்குவேஜ் இன் அ ஃபோர்ட் நைட். ஹிகின்ஸ் வந்து ஒரு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஆனால் ஸ்பெஷாலிட்டிக்கெலாம் ஒரு மேஜர் மார்க்கான ஃபூலிங் டூலாக யார் இருக்கார் அப்படின்னா, நிப்போமக். ஹிகின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிகின்ஸ் வந்து இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கேன் லேர்ன் அ லாங்குவேஜ் இன் ஃபோர்ட் நைட், நோ டசன்ஸ் ஆஃப் தெம், a mark, a sure mark, a fool, as a phonetician, no good whatever. So, நிப்போமக் வந்து டோட்டலாகவே எலிசாவோடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு அவர் வந்து ஃபூல் பண்ணிடுறாங்க. எலிசா வந்து ஒரு லோ கிளாஸ் கேர்ள் கிடையாது, அவள் வந்து யூரோப்பியன் டச்சஸ் தான், ஸோ ஒரு பிரின்சஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு வந்து நிப்போமக் நம்புகிற அளவுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் இருக்க மேஜர் கேரக்டர்ஸ் இவ்வளோ, மேஜர் இல்லை ஓவரால் டோட்டல் கேரக்டர்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை இதை பற்றின நோட்ஸ் எதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நான் இப்போ ப்ரொசீட் பண்ண நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அகேன் ஐ எம் ரிமெம்பரிங் யூ, இதில் இருக்க கேரக்டர் லிங்க்ஸ், கேரக்டர் ஸ்கெச்சஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் அனலைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் டு கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.